ஒரு சமயம் ஒரு ஐயாவை எனக்கு தெரியும் நல்ல ஒரு நல்ல வேலையில் இருந்தவர் அந்த கிராமத்தில் ஒரு மதிப்பு மரியாதையோடு இருந்தவர் எல்லாரும் அவரை மதிப்பாங்க அவர் வந்து நல்ல ஒரு வேலையில் இருந்ததுனால அவரை ஊரே நல்லா மதித்தது எல்லாத்துட்டியும் அன்பாக இருப்பார் மனைவி பெண் பிள்ளைகள்லாம் அவருக்கு இருந்தாங்க ஆனால் அவர் வந்து ஒரு சமயம் என்னை பார்க்க வந்தார் சில கூட்டங்களிலே நான் அவரை பார்த்துருக்குறேன் என்னுடைய திறப்பின் வாசல் ஜபான் நடக்கும்போது மாதம் மாதம் வர்றாரு ரொம்ப பக்தியாக இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைத்தேன் ஒரு நாள் வந்து என்னை தனியாக பார்க்கணுன்னு சொல்லி எங்களுடைய ஆஃபீஸுக்கு அலுவலகத்துக்கு வந்திருந்தார் அப்போ நான் அவரை பார்த்துருக்கிற கூட்டங்கள்லாம் ஏன் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வைத்தேன் ரொம்ப பக்தியாக நீங்கள் ஜபத்துக்கெல்லாம் வர்றீங்க சொல்லி கேட்டபோது கிறிஸ்தவர் தான் பக்தியாக சர்ச்சுக்கெல்லாம் போகிறவர் சர்ச்சு ஊழியங்களெல்லாம் கவனிக்கிறவர் அதெல்லாம் சொன்னார் அப்போ அவர் சொன்னார் நான் வந்து எனக்கு மனைவி பிள்ளைகள் நாங்கள் பக்தியுள்ள குடும்பம் தான் சர்ச்சுக்கெல்லாம் போகிற உண்மை தான் ஆனால் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை எங்கள் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதமே இல்லை நிறைய பாதிப்புகள் என் பிள்ளைகளுக்கு திருமண வயதை தாண்டி கல்யாணமும் ஆகலை வேலையில் வருமானம் இல்லை அவங்க பாதிப்பு அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்ன ரொம்ப துக்கமாக இருக்கு என் என்ன வாதிக்குது அப்படின்னு சொன்னார் எதுக்கு நீங்கள் வாதிக்கப்படணும் ஜெபிச்சா சரியாயிரலன்னு சொன்னேன் அவருடைய கண்களிலே கண்ணீர் அப்போ அவர் சொன்னார் ஐயா யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் அவங்கள்ட்ட மனம் திறந்து பேசி ஜெபிக்க வந்திருக்கிறேன் என் மனைவிக்கு தெரியாது என் பிள்ளைகளுக்கு தெரியாது என் ஊரில் இருக்கிற யாருக்குமே தெரியாது எங்கள் சபையில் இருக்கிற யாருக்குமே தெரியாது எல்லாரும் என் மனைவி நினைக்கிற நல்ல கணவர் என்று என் பிள்ளைகள் நினைக்கிறாங்க நல்ல தகப்பன் என்று எங்கள் சபையார் நினைக்கிறாங்க பக்தி உள்ள ஒரு மனிதர் என்று எங்கள் ஊரெல்லாம் நினைக்கிது ஒரு நல்ல மனிதருங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாத ரகசியம் என் வாழ்க்கையில் அது என்னை பாதிக்குது என் குடும்பத்தை பாதிக்குது என் மனசாட்சியை வாதிக்குது என்னால் தூங்க முடியல அப்படியே என்ன வேதனையில் இருக்கிறேன்னார் அப்படியா என் பாருங்கள் வெளியில் பார்க்க தெரியல நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க வெளிய பார்த்தா ரொம்ப பக்தியாக சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியுத அப்போ அவர் அழுது கொண்டே சொன்னார் யாருக்குமே தெரியாத ஒரு பாவம் என் வாழ்க்கையில் இப்போ எனக்கு வயசாயிட்டு இப்போ அதை நான் செய்கிறது இல்லை ஆனால் இதுக்கு முன்னால் நான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை பாவத்துக்காக செலவிட்டேன் பாவத்துக்காக செலவிட்டேன் பாவத்தை நான் செய்து கொண்டு வந்தேன் தொடர்ந்து பல வருஷமாக இப்போ வயசாயிட்டு அதனால் அந்த பாவத்தில் செய்ய முடியாமல் அதை நான் விட்டுட்டேன் ஆனால் நான் செய்த பாவம் என்னை தொடர்ந்து வருது என் பிள்ளைகளை பாதித்து விட்டது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை என் மனசாட்சியனை வாதிக்கிறது நீ நீதான் உன் பாவந்தான் உன் பாவத்தின் விளைவு தான் உன் குடும்பம் இடி சாபத்துக்குள் ஆகிவிட்டது என்று ராத்திரியில் தூங்க முடியல நிம்மதியை அறுக்க முடியல என் பாவம் மன்னிக்கப்படுமா நான் செய்த பாவம் மன்னிக்கப்படுமா கண்ணீர் விட்டார் மனம் திறந்தவர் சொன்னார் கண்ணீர் விட்டார் என் பாவம் மன்னிக்கப்படுமா நான் அவரை பார்த்து சொன்னேன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவனுடைய பாவத்தை மன்னிக்க இயேசுவள முடியும் ஏன்னா நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் சிலுவலை சுமந்தார் நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் சகல பாவத்தையும் அவர் சிலுவலை சுமந்து நமக்கு பரிகாரம் செய்ய நம்முடைய பாவத்தின் பரிகாரியாகிய சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்தார் இயேசு கரசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க முடியும் அந்த பாவம் பாரம் அவரை அழுத்துகிறது தூங்க முடியல சாப்பிட முடியல அப்படியே மனசாட்சி வாதிக்கிறது பாரமாக எத்தனை வருஷம் பாருங்கள் தவித்து கொண்டு இருந்தால் நான் சொன்ன இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைங்க ஒரே ஒரு காரியம்தான் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இதுவரை மறைச்சு 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 வச்சுருந்தீங்க யாருக்குமே தெரியாதுன்னு மறைச்சு மறைச்சு நீங்கள் அதை இயேசுக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் மனைவிக்கு சொல்ல வேண்டாம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம் யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களை கவனித்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள் பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர் அவருக்கு தெரியப்படுத்துங்க அவர்கிட்ட போய் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இதெல்லாம் நான் செய்தேன் என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லுங்க நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் நீங்கள் பாவத்தை மறைச்சு மறைச்சு மூடி நீங்கள் வாழ்வடைய மாட்டீங்க அந்த விட்டு வந்து நான் பாவம் செய்துட்டு ஆண்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு பாவத்தை அறிக்கை செய்து செபிக்கும் போது ரெண்டு காரியம் நடக்கும் ஒன்று நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் எழுதுவரை செய்த எல்லா பாவமும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அந்த இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளே இறங்கி அது சுத்திகரிக்கும் போது அந்த பாரம் நம்ம விட்டு விளைகிறோம் நம்முடைய இறுதி அப்படியே லகுவாகிறோம் அப்போ தான் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அதுக்கு பேர் தான் பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த பாவெல்லாம் என்னை விட்டு போயிட்டு பாவ கரை போய்விட்டது இயேசுடைய ரத்தத்தினால் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்தை மன்னித்து இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க முடியும் ரெண்டாவது அந்த பாவத்திலேருந்து விடுதலை இனி பாவம் செய்யாதபடி இனி அந்த பாவத்துக்குள்ளே போகாதபடி ஒரு விடுதலை ஏசுக்கரசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை யாவீர்கள் என்று யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் சனத்தில் இயேசு சொன்னபடி விடுதலை இந்த ரெண்டு காரியம் நடந்துவிட்டால் ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி பாவத்தின் பாரம் போய்விடும் அந்த ஐயாட்ட சொன்னேன் இப்போ முழங்கால் போடுங்க இதுக்கு பிரத்யேகமாக எங்கும் போக தேவையில்லை இங்கேயே இயேசு இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறான் என்கிட்ட சொன்னது இயேசுக்கிட்ட சொல்லுங்க அங்கேயே முழங்கால் போடிகிட்டோம் அவர் முழங்கால் படிக்கிட்ட கண்ணீரோடு ஜெபித்தார் இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க நான் இத்தனை வருஷம் இந்த மாதிரி பாவத்தில் வாழ்ந்துட்டேனே அது என் குடும்பத்துக்கே சாபமாகி விட்டது அந்த பாரம் என்னை அழுத்தது என்னை மன்னிங்க நீ அழுது ஜபம் பண்ணினா எனக்காக சிலுவில் ரத்தம் சிந்தினீங்க அந்த ரத்தத்தினால் கழுவுங்க நீ அழுதை செபிச்சா அதன் பிறகு அவருக்காக நான் ஜபம் பண்ணினேன் முழங்கால் விட்டு ஒரு எழும்பும் போது பார்க்கணுமே அவடைய முகரூபமே மாறி விட்டது அந்த பாவத்தின் பாரெல்லாம் மாறி ஒரு சந்தோஷம் அப்படியே ஒரு மகிழ்ச்சி எல்லாம் போயிட்டு பாரமெல்லாம் போயிட்டு ஏசு என்னை மன்னிச்சுட்டாரு அந்த சந்தோஷம் அவருக்கு வந்தது ஒரு மகிழ்ச்சியோடு அவர் போனார் அதுக்கு பிறகு கூட்டத்தில் பார்க்கணுமே சந்தோஷமாக கைத்தட்டி பாடுவார் முகத்தில் எப்போது ஒரு மலர்ச்சி அந்த பாவத்தின் பாரத்தில் நான் விடுதலை பாவம் உங்களை தொடர்ந்து வருகிறதா எத்தனையோ வருடமா நீங்கள் தொ செய்து கொண்டு வந்த பாவம் பாரமாக இவங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் பாவம் இதுவென்று தெரியாமல்லாம் இல்லை உங்களுக்கு தெரியும் பாவம் அது வென்று ஆனால் வந்து இன்றைக்கு ஆண்டு விடத்தில் அன்றுவரே இந்த பாவத்தை மன்னிங்க தன் பாவத்தை அறிக்க செய்யணும் விட்டு விடணும் இது வேண்டான்னு சொல்லி ஒப்பு போது தான் அது மன்னிக்கப்படும் இன்னிக்கேஸ் உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார் நம்முடைய பாவத்துக்காக யார் பரிகாரம் செய்தாங்களோ அவர் தான் மன்னிக்க முடியும் நீங்கள் பரிகாரம் செய்ய முடியாது பாவத்துக்கு பரிகாரம்னு நீங்கள் பணம் செலவு பண்ணி அதை செய் அப்படி பாவம் போகாது நம்முடைய பாவத்திற்கு பரி மன்னிக்க யாரோ அவர் பரிகாரம் செய்யணும் இயேசு நமக்காக பரிகாரியாக செலுவில ரத்தம் செஞ்சு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மறித்தார்